பிரித்தானியாவில் புகலிடம் கோரும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கடுமையான நிலைப்பாட்டுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பிரித்தானியாவில் புகலிடம் கோருவோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவது பாதுகாப்பற்றது என்று பிரித்தானியாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் பல இலங்கையர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சட்ட சவால்களால் தடுக்கப்பட்ட இந்த கொள்கையின் கீழ் ஆபத்தான நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் பிரித்தானிய மண்ணில் தஞ்சம் கோர அனுமதிக்காமல் ருவாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் பிரித்தானியாவுக்கு உரிய ஆவணங்களின்றி வரும் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பி வைக்கும் அந்த நாட்டு அரசின் சர்ச்சைக்குரிய திட்டம் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் நேற்று அறிவித்தது. ருவாண்டாவுக்கு அகதிகள் அனுப்பப்படுவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த லண்டன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரித்தானியாவில் அடைக்கலம் தேடி வரும் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பினால் அந்த நாடு அவர்களை பாதுகாப்பற்ற மூன்றாவது நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் என்பதற்கான முகாந்திரம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய 20க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.